ஹாய், ஹலோ, வணக்கம். ஆசை உமா போட்டோஸ் நம்ம முதல்ல பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு நம்பிக்கையே இல்லை. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸ்லாம் வந்து நார்மலாக தான் எடுப்போம், நார்மலாக தான் இருக்கும், சும்மா ஏதோ என்னதானு எடுத்துகிட்டு போயிடுவோம் ஃபோட்டோஸை நாங்கள், அவ்வளோதான். இவங்க வந்து முதல் டைம் வந்து பார்க்கும்போது ஒரு அப்ரோச்சு பண்ணும்போது பார்த்திங்கன்னா அப்போயும் ஒரு சின்ன ஒரு தயக்கம் இருந்துச்சு. அந்த தயக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா சரி இவங்க எப்படி பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு இதுனா இப்போ கூட வேலை செஞ்சவங்க கூட இருக்கவங்க வந்து சொல்கிற வச்சு நாங்கள் வந்து சரி ஓகே பண்ணலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்தோம். நான் அப்போ அந்த டைமில் பார்த்திங்கன்னா நாங்கள் என்ன நினச்சோன்னு எங்களுக்கு தெரியல, சரி கொடுத்துட்டோம், சரி வருமா சரியாக வருமா வராதான்னு எங்களுக்கு தெரியவே தெரியாது. அந்த பட்சத்தில் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு உள்ள என்ட்ரி ஆகும்போது அந்த என்ட்ரியில் பார்த்திங்கன்னா ஒரு அவங்களுடைய அப்புரிச்சு பார்த்திங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னா வரவேற்கத்தக்க இதாக இருந்துச்சு. அதாவது வரவேற்கத்தக்கதுன்னா நாங்கள் வந்து ஃபோட்டோஸுக்கு வந்து போஸ்ட் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து அதை எடுத்து சொல்ல மாட்டாங்க, அந்த ஒரு விஷயத்தை எடுத்து சொல்ல மாட்டாங்க. ஃபோட்டோஸில் எப்படி போஸ்ட் கொடுக்கணும் எப்படி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டாங்க. ஆனால் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா அதை நிற்க வச்சு இந்த மாதிரி போஸ்ட் கொடுங்க இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அப்ரோச் பண்ணாங்க. வந்தவங்களை வந்து பார்த்திங்கன்னா வர்றவங்கள வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வரவேற்கிறத விட அவங்க வரவேற்க மாதிரி இருந்துச்சு. அவங்க வரவேற்று அவங்கள நிற்க வச்சு அவங்கள ஒரு இது பண்ணி அப்படின்னா ஒரு எங்களுக்குள்ளே இருந்த ஒரு நட்பு வந்து இன்னும் அதிகமாகிச்சு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போனிச்சு, ஃபங்க்ஷன் வந்து நல்லபடியாக சூப்பராக, அதாவது சொல்கிறதோட நல்லா பண்ணி கொடுத்துட்டாங்க. அடுத்த கட்டம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஷூட்டிங்னு சொல்லிட்டு வெளியே கூப்பிட்டு போனாங்க. அந்த ஷூட்டுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு இதே கிடையாது, ஒரு என்ன சொல்கிறது, என் மேலே எனக்கே நம்பிக்கை கிடையாது. இந்த அளவுக்கு நான் இருப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை கிடையாது, இந்த அளவுக்கு நான் வருவேன் நான் கூட நம்பிக்கை கிடையாது எனக்கு. அப்போ ஷூட்டுக்கு போகும்போது ஒரு ஃபோட்டோஸ் எடுக்கும்போது அந்த ஃபோட்டோஸில் பார்க்கும்போது நான் என்னையே நான் ஹீரோவே நான் உணர்ந்துட்டேன். அந்தளவுக்கு வந்து ஆசைமா ஃபோட்டோஸ் வந்து பயங்கரமாக பண்ணி கொடுத்துட்டாங்க. பயங்கரமாக பண்ணி கொடுத்துட்டாங்களோ ஒரு பிரதர் ஃபீலிங், அந்த ஃபீலிங்கை வந்து எனக்கு கொடுத்துட்டாங்க. உண்மையிலுமே அவங்களுடைய ஒர்க்கு வந்து அந்தளவுக்கு இருந்துச்சு. நான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு வட்டத்தில் வந்து இந்த ஃபோட்டோஸை வந்து உடனே வந்து நான் வந்து அப்டேட் பண்ணும்போது என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் வட்டம் இப்படி ஒரு ஃபோட்டோஸாக எப்படி இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு வந்து ரொம்ப இதாகிடுச்சு. எனக்கு அதனால் ரொம்ப பிடிச்சி போச்சு, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக போச்சு. அந்தளவுக்கு என்னால் சொல்ல முடியாது, அந்தளவுக்கு இருந்துச்சு, சூப்பராக பக்காவாக இருந்துச்சு. அது அது வார்த்தையால் சொல்ல முடியல, பாருங்கள் இப்போ வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நீங்கள் லைக் பண்ணுறோன்னா கண்டிப்பாக வந்து ஆசை ஃபோட்டோஸை லைக் பண்ணுங்கள், அவங்களுக்கு ஒரு இடத்த கொடுங்க, கண்டிப்பாக ஒரு உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை அவங்க கொடுப்பாங்க. ஹாய், வணக்கம். ஆக்சுவலி இவர் சொன்னது எல்லாமே உண்மை தான். நான் ஸ்டார்டிங்கில் புக் பண்ணும்போதே அண்ணா அவங்க ரிவ்யூ அனுப்புனாங்க, அந்த ஃபோட்டோஸில் நாங்கள் பார்த்தோம். பட் ஆனால் இங்கே எப்பயுமே நார்மலாக, அதாவது அவுட்டோர் அப்படின்ற ஒரு கான்செப்டே இல்லை. ஃபஸ்ட்டு எங்கள் ஊர்லேயே வந்து அவுட்டோருன்றது போனது நாங்கள் மட்டும்தான். அதுவும் இப்போ இந்த ஆல்பத்தை பார்க்குற எல்லாருமே எங்கே ஷூட் பண்ணீங்க, எங்கே ஷூட் பண்ணீங்க, நாங்களும் புக் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட நிறைய கேட்குறாங்க. அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம், அவுட்டோர் போக்கில் ட்ரெஸ்ஸு செலெக்ஷன். எல்லாருமே ஷூட் பண்ணுவாங்க, எல்லாருமே ஆல்பம் போடுவாங்க, எல்லாருமே ஃபோட்டோஸ் டிசைன் எல்லாமே சேமாக தான் இருக்கும். பட் ஆனால் நம்மளோட கம்யூனிகேஷன் இருக்குல்ல, அது வந்து இவங்களுக்கு வந்து ஒரு கஸ்டமர் எம்ப்ளாயி அப்படின்றத தாண்டி ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸாக உள்ளே வந்து அதுக்கப்புறமேட்டு இவங்க வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நாங்கள் ட்ரெஸ் செலெக்ஷன் பண்ணும்போது கூட எப்போ கால் பண்ணாலுமே எங்களோட வந்து ஜாயின் பண்ணி எனக்கும் இவருக்கும் மேட்சாக தான் ட்ரெஸ் செலெக்ஷன் பண்ணாங்க. இப்போ நாங்கள் எங்களோட ஆல்பம் பார்க்குற எல்லாருமே இந்த ட்ரெஸ் எங்கே எடுத்தீங்க, யார் செலக்ட் பண்ணது அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு கேட்குறாங்க. இந்த மாதிரி ட்ரெஸ் வந்து இதுக்கு முன்னாடி நாங்கள் போட்டிருக்கோம், பட் நாங்கள் வந்து எங்களை வந்து இப்படி வந்து நாங்கள் ஃபீல் பண்ணது கிடையாது. இந்த ஆல்பம் பார்த்ததுக்கப்புறம் தான்
என்ன சொல்கிறது, இந்த வேர்ல்டில் இல்லை, நாங்கள் வெளியே எங்கேயோ போய் ஷூட் பண்ண மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீலிங் கிடச்சிது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இவர் ஸ்டார்டிங்கே புக் பண்ணும்போதே சின்ன பசங்களாக இருக்காங்க, இவங்க என்ன பண்ணிடுவாங்க, வேணாம் நம்ம ரெகுலராக, ஏன்னா லைஃப்பில் ஒன்ஸ் பண்ணுறது, ரெகுலராக பண்ணுறவங்கக்கிட்ட கொடுத்து பண்ண பரவாயில்ல, இவங்க எதனா சொதப்பிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, நெக்ஸ்ட்டு வராது இல்லை அப்படின்னாரு. சரி ஓகே, ஃபஸ்ட் டைம் கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் நம்பிக்கை இல்லாமல் போச்சு இது. பட் ஆனால் இப்போ சொல்கிறேன், இந்த ஆல்பம் பார்த்தோன்னே, ஆல்பம் விட வீடியோ, வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நான் ஒரு ஹாஃப் அன் அவர்லேயே நான் அழுதுட்டேன். அந்தளவுக்கு ஒரு அட்டாச்மெண்ட்டாக இருந்துச்சு. சீரியஸாகவே இந்த ஆசையம்மா ஃபோட்டோஸ் வந்து இவ்வளோ தூரம் க்ரியேட்டிவிட்டியாக, அதாவது அவங்களோட ஃபேமிலி ஆல்பம் எப்படி பண்ணுவாங்களோ அதை விட 100% ஒர்க் பண்ணி எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபோட்டோ செலெக்ஷன் பண்ணும்போது கூட எல்லா ஃபோட்டோஸுமே, நாங்கள் 10,000 ஃபோட்டோஸ் எடுத்தாலும் சரி, 3,000 ஃபோட்டோஸ் எடுத்தாலும் சரி, எல்லாமே ஒரு பென்ட்ரைவில் போட்டு எங்ககிட்ட கொடுத்து நாங்கள் என்ன செலெக்ஷன் பண்ணுறோமோ அந்த ஃபோட்டோஸ் மட்டும்தான் போடுறாங்க. அந்த ஃபோட்டோஸில் எத்தனை தடவை நீங்கள் கரெக்ஷன் சொன்னாலும் அத்தனை டைம் நான் ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கேன், இதை மாற்றுங்க அதை மாற்றுங்க இந்த சைஸ் அந்த சைஸ் அப்படின்னு, அதெல்லாம் கொஞ்சம் கூட முகம் சுழிக்காமல் ரொம்ப நீட்டாக கிளியராக பண்ணி கொடுத்தாங்க. ஆல்பம் PDFல போடும்போது கூட ஃபோட்டோஸ்லாம் சின்ன சின்னதாக இருக்குது, கொச கொசன்னு இருக்க மாதிரி நானே சொல்லியிருக்கேன். பட் ஆனால் இந்த ஆல்பம் வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரியுது, அப்போ நான் சொன்னது வந்து தெரியாமல் சொல்லிட்டேன். இப்போ வந்து நான் ஓகே, அப்போவே முன்னாடியே செலெக்ஷன் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஆல்பம் நம்ம கையில் சீக்கிரமாக கிடச்சிருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீல் வருது. எனக்கு வந்து ரொம்ப திருப்தியாக இருக்குது. எங்கள் அம்மா வந்து இதை வந்து நைட்டு 10 மணிக்கு இந்த ஆல்பம் வந்து, எனக்கு தெரியல நான் தூங்கிட்டேன், ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. ஒரு 4-5 டைம் பார்த்துருப்பாங்க இது வரைக்கும் இந்த ஆல்பம் மட்டும் எங்கள் அம்மா. இது வரைக்கும் அவங்க அந்த மாதிரி பார்த்து நான் பார்த்ததே கிடையாது. ஃபஸ்ட் டைம் அப்போ இவங்களோட ஒர்க்கு வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். இவங்களோட டீம் ஃபுல்லாக ஃபுல் சரௌண்டிங்குமே இப்போ எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆகிட்டாங்க. எங்களோட என்ன ஃபங்க்ஷன் வந்தாலும் இனிமேல் வந்து ஆசையுமா ஃபோட்டோஸ் மட்டும்தான். நன்றி.